அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தான் ஜான்சினா. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பசுபதி கோவிலில் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன். ஒருத்தவன் அடிக்கடி கிச்சன்குள்ள போறான். ஏன்டா அடிக்கடி கிச்சன்குள்ள போறேன்னு கேட்டா, டாக்டர் தான் சொன்னாரு அடிக்கடி சுகர் கண்டெக்ட் பண்ண சொன்னாரு. ஒருத்தவன் அவன் மனைவி வரும்போது மட்டும் கண்ணாடி கொடுத்தான். ஏன் சொல்லுமா? தெரியலையா? டாக்டர் தான் சொன்னாராம், தலைவலி வரும் போது மட்டும் கண்ணாடியை பிடிக்கிட்டான். ஒரு சின்ன பையன்கிட்ட திருடங்கள்லாம் சேர்ந்து, டே உங்க வீட்டுல தங்க வெள்ளி நகையெல்லாம் எங்கடா வச்சிருக்கேன்னு கேட்டான். உடனே பையன், நான் சொல்ல முடியல, இங்க எனக்கு பிஸ்கட் ஐஸ்கிரீம் மிட்டாயெல்லாம் வாங்கிட்டாங்கன்னு சொல்றேன்னா. சரி சரின்னு அந்த திருடனும் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டான். அந்த பையன் எல்லாத்தையும் தின்னு சொன்னானா, எங்க நகை எல்லாம் அடகு கடையில இருக்குன்னா. செல்போனுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். மனிதனுக்கு கால் இல்லைனா பேலன்ஸ் பண்ண முடியாது, செல்போனுக்கு பேலன்ஸ் இல்லைனா கால் பண்ண முடியாது. இதுதான் சார் ஒரு பையன்கிட்ட வேட நாள்ல இருந்து பறவை எதுல வருதுன்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த பையன், சார் அது முட்டையிலேருந்து வருது சார். சார் ஒரு பையன்கிட்ட சூரியன் மேற்கே மறையும், இது இறந்த காலமா அல்ல எதிர்காலமான்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த பையன், சார் அது சாயங்காலம் சார். ஒரு பையன் ஒரு தத்தாட்ட, தத்தா கடல்ல அரிப்பு வந்துருச்சு என்ன தத்தா பண்ணுவேன்னு கேட்டாங்க. உடனே தத்தா சொஞ்சு விட்டு போவேன் இருக்காங்க, எல்லா சிலையும் குளிக்க முடியும் ஆனா ஒரு சிலை குளிக்க முடியாது, என்ன செய்ய சொல்லுமா? வேற என்ன, நம்ம மிக்சி தான். என் கூட ஒரு கொசு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்துச்சு, திடீர்னு செத்து போச்சு. என்னாச்சுன்னு பார்த்தா இன்னி ஆள் விட்டு கொசு செத்து போச்சு. ஒரு சினிமா வித்தியத்திட்ட சார் கேள்வி கேட்கிறதும் அந்த சினிமா வித்தியம் பார்த்து சொல்றேன் பாருங்க. சாரு நான் தேசிய பறவை எதுன்னு கேட்கணும். உடனே அந்த பையன், மயில் போல பொண்ணு ஒன்று இருக்கான். உடனே சார் நான் தேசிய விலங்கு எதுன்னு கேட்டிருக்கான். உடனே புளி ஊர் மூணு புளி ஊர் மூணு இருக்கான். உடனே சாரு நான் தேசிய மலர் எதுன்னு கேட்டிருக்கான். உடனே அந்த பையன், ஒரு சின்னத்தா மறை என் கண்ணில் கொடுத்ததுன்னு இருக்கான். உடனே சாரு நம் நாட்டின் தலைநகரம் எதுன்னு கேட்டிருக்கான். உடனே இந்த பையன், டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே இருக்கான். உடனே சாரு நம் தேசிய பலம் வந்து கேட்டிருக்காங்க. உடனே இந்த பையன், அம்பலமாம அம்பலாம இருக்கான்றான். உடனே சாரு எனக்கும் ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்குண்டா, அடிச்சா தாங்க மாட்டேன்னு நல்ல மாசம் தூங்க மாட்டேன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நன்றி.